இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. நண்பர்களே, இன்னைக்கு தமிழருடைய வாழ்வியல்ல இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு பேஸ்டுக்கும் பிரஷுக்கும் எவ்வளவு பெரிய விளம்பரப்படுத்தப்படுது. இதற்கு மத்தியில நம்மளுடைய முன்னோர்கள் ஜீரோ பட்ஜெட்ல எந்த ஒரு செலவுமே இல்லாம ஒரு குடும்பத்தை எவ்வளவு எளிமையா நடத்திருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கு. நமக்கு பாருங்க, உகாமரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. தமிழ்ல உகாமரம், சமஸ்கிருதத்துல மிஸ்வாக் அப்படின்னு இதுக்கு பேர் இருக்குங்க. பல்குச்சி மரம், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பல்குச்சி மரம். நம்ம முன்னோர்கள் இந்த பல்குச்சி மரம், இன்னைக்கு வேம்புல பல் வளர்க்கலாம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆழம் ஆழம் விழுது இதுல மாதிரி இருக்கீங்க. பல் வளர்க்கறதுக்குன்னே ஒரு மரம் இருக்கு. அந்த உகாமரத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த உகாமரம் தமிழர்களுடைய பாரம்பரிய மண் சார்ந்த மரங்கள்ல இது ஐந்து திணைகள்லையும், குறிஞ்சிலையும் வளரும், மருதத்திலையும் வளரும், முல்லை நெய்தல் பாலையில கூட நீங்க இதை வளர்க்கலாம். இன்னைக்கு அரபியர்கள் இந்த மிஸ்வாக் குச்சியை பல் வளர்க்குறாங்க, நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இது சர்வதேச ஒரு சந்தையில இன்னைக்கு மிஸ்வாக் வந்து பயங்கரமா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மரமா இன்னைக்கு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இந்த மரத்தை பத்தி யாருக்குமே இதோடைய மகத்துவம் மரியாதை யாருக்குமே தெரியல. ஒரு சில தெரிஞ்சவங்களும் இதை வெளிப்படுத்தாம அவங்களுக்குள்ளே ரகசியமா வச்சு பாதுகாக்கிறாங்க. இந்த உகாமரம் பல்குச்சி மரம் பாருங்க, இந்த பல் குச்சி மட்டும் இல்லைங்க, அதுக்குள்ளே பேஸ்டும் இருக்குது. என்னங்க பேஸ்டுன்னு சொல்றீங்க? ஆமா, அந்த பல் குச்சி நீங்க பல்ல வளர்க்கும் போதே அதுல அந்த குச்சியை நசுக்கின பிறகு பாத்தீங்கன்னா பிரஷ் மாதிரி ஆயிடும், சன்னமாயிடும். சன்னமா பல் ஈர இருக்கு இல்லைங்க, அந்த ஈரை பாதுகா கிழிச்சிடாது, அந்த ஈரு ரத்தம் வராது. நீங்க மத்த குச்சிக்கும் இந்த குச்ச வளக்கி பாருங்க, அவ்வளவு சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த பல்குச்சி மரத்தை நம்ம வீடுகள் தோறும் இதை நடவு செஞ்சோம்னா இது எங்க கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. நான் தான் சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குங்க. ஒரு பொருளை நீங்க திரும்பி திரும்பி ஒரு இடத்துல போய் கேட்டீங்கன்னா இதுக்கு நிறைய மகத்துவம் இருக்குன்னு அவங்க வாங்கி வைப்பாங்க. நர்சரியில கேளுங்க தொடர்ந்து, இல்ல ஃபாரஸ்ட்ல கேளுங்க, எங்களுக்கு உகாமரத்தை கேளுங்க தொடர்ந்து. இந்த யூடியூப் மூலமா நிறைய பேர் பார்க்கட்டும், பார்த்தாங்கன்னா இந்த உகாமரத்தை பத்தி நிறைய பேர் பேசட்டும், நிறைய பேர் கேட்கலுங்க. கேட்டனா கொண்டு வந்துருவாங்க. இது விதைகள் கிடைக்குது, வீட்டுல வச்சுட்டோம்னா ஒரு மாசத்துக்கு நம்ம பேஸ்டுக்குன்னு பிரஷுக்குன்னு வாங்கக்கூடிய செலவு மிச்சம். சரி, ஒரு முறை குச்சை ஒடிச்சு வளர்த்துப்போம். ஏங்க பிரஷ், பிளாஸ்டிக் பிரஷ் நம்ம கழுவி கழுவி வச்சுக்கிறோம், ஏன் இந்த மிஸ்வாக் குச்சின்னு சொல்லக்கூடிய இந்த உகாமரத்தை அலசி வச்சு கூடாது? இயற்கையான ஒரு பொருளுங்க. இதுல நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த பேஸ்ட் இருக்குன்னு சொன்னல, இதுல இன்னைக்கு பேஸ்ட்ல பாத்தீங்கன்னா புளூரைடுன்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. இந்த புளூரைடுன்னு ஒரு கெமிக்கல் இருக்கு, புளூரைடு மட்டும் இல்லைங்க, குரோமைட் இருக்கு, பெயிண்ட் தயார் செய்யக்கூடிய டைட்டானியம் இருக்கு, அப்புறம் சாக்ரின் இருக்கு. பேஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி கொடிய நஞ்சுகள் இன்னைக்கு காலையில தூங்கி எழுந்த உடனே நம்மளுடைய குழந்தைங்களுக்கு இந்த ரசாயன பேஸ்ட வாயில வச்சோம்னா என்ன ஆகுதுங்க? வாய்க்கு கீழே உமிழ்நீர் சுரப்பிகள் நிறைய இருக்கு. அந்த உமிழ்நீர் சுரப்பி வழியா இந்த பேஸ்ட்ல இருக்கக்கூடிய புளூரைடு எடுத்து பாருங்க, கண்டிப்பா கேன்சர் வருங்க. இன்னைக்கு இவ்வளவு டென்டல் ஹாஸ்பிட்டல் எப்படிங்க, சமீபத்தில் ஒரு 20 வருடங்கள்ல இந்த டென்டல் மருத்துவமனை அதிகமா பல்கி பெரிய இருக்குங்க. சரிங்க, இவ்வளவு பல்கி பெரிய இருக்கு, இவ்வளவு பேஸ்ட் வந்துருச்சு, பக்கத்துல நின்னு பேச முடியுதுங்களா? வாய் நாத்தம் என்ன நாத்தம் ஆறுது பாருங்க, ஆளு சிகப்பா இருக்கிறாங்க, முகம் அழகா இருக்கு, பேசி எல்லாம் போட்டிருக்கிறாங்க, ஆனா கிட்ட நின்னு பேச முடியலீங்க. இதுதான் இந்த விஞ்ஞானமும் இன்னைக்கு இந்த நவீன அறிவியலும். நீங்க இந்த பல்குச்சில வளக்கி பாருங்க, வாய் நாத்தம் எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க. 100% வயிறு வாய் இது சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் பல்குச்சி தாங்க. கிராமத்துல பல்குச்சி மரம் சொல்லுவாங்க, உகான்ற பேர் தெரியாது. இந்த பல்குச்சி மரத்தை கொண்டு வந்து வீடுகள் தோறும் வளர்க்கணும், வீடுகள் தோறும் இந்த இதனுடைய மருத்துவத்தை நம்ம கொண்டு போகணுங்க. அதனால இந்த பல்குச்சி மரம் குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம், மென்னு நம்ம சாதாரணமா நம்ம கையால நசுக்கி விட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க. பல் வளர்க்க சொல்லுங்க, இதுல பல் சொத்த வராதுங்க, இந்த எனாமல் போகாது, அந்த கம்முன்னு சொல்றாங்களே ஈரு, ஈரில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது, வாய் துர்நாற்றத்தை தடுக்கும். அப்பேற்பட்ட இந்த பல்குச்சி மரம் நம்முடைய தமிழருடைய பாரம்பரிய வாழ்வியல்லேருந்து மறைஞ்சு போன ஒரு மரம், இதை மீட்டெடுக்கணுங்க. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தேடுதலை நான் தீவிரப்படுத்துறேன் நண்பர்களே. இதை மீண்டும் சொல்றேன், இந்த உகாமரம் சொல்லக்கூடிய பல்குச்சி மரம் எங்க கிடைக்குது, அங்க எங்க பகுதியில் ஒன்னு ரெண்டு தப்பி நிக்குது, இதெல்லாம் பதியம் போட்டு செய்யலாம் நர்சரியில போய் கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க, வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அதனால இந்த பல்குச்சி மரத்தை வீடுகள் தோறும் பயிரிடணும்,
இதுக்கு சர்வதேச அளவில் நிறைய நிறைய ஒரு பொருளாதார விருத்தியும் இருக்கு. இன்னைக்கு இது சர்வதேச அளவில் நிறைய மதிப்பு கூடிடுச்சு. இந்த பல்குச்சியை பச்சையாக பயன்படுத்தலாம், பச்சையாகவே ப்ரஷ்ஷாக பயன்படுத்தலாம், காஞ்சிட்டாலும் அதோடைய மருத்துவ குணம் இருக்கு. இப்போ தொடர்ந்து இதோட இலைகள் கிடைச்சதுன்னா இந்த இலைகளை நம்ம பல்பொடி தயார் பண்ணுறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கருவேலம்பட்டை, இந்துப்பு, படிகாரம், இந்த உகாமரத்தினுடைய இலைகள், இதை எல்லாத்தையும் காய வச்சு பவுடர் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா பல்பொடியாகவும் பயன்படுத்திக்கலாம், ப்ரஷ்ல தொட்டு வளக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சர்வதேசத்தில் இன்னைக்கு வெளியில பாகிஸ்தான்லேருந்து நம்ம இந்தியாவுக்குள்ள இந்த பல்குச்சியை வித்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய மரத்தை நம்ம பாகிஸ்தான்லேருந்து அங்கே வாங்கினோம். இது இந்த மண்ணின் மரம், இந்த மண்ணுக்கு சொந்தமான மரத்தை, இதே நில தாங்க பனை மரத்துக்கு வந்துருமோ எனக்கு ஒரு பயம் இருக்கு. அப்ப நம்ம மண்ணின் மரத்தை நம்ம பாதுகாக்கிறது மூலமா நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தையும் மேம்படுத்த முடியும். அடுத்தது இன்னைக்கு இந்த மிஸ்வாக் குச்சி இன்னைக்கு எவ்வளோன்னு போய் கேட்டு பாருங்க. இன்னைக்கு மிஸ்வாக் குச்சி எவ்வளோ? மினிமம் 30 ரூபா வரைக்கும் இருக்கு, பெருநகரங்கள் 50 ரூபா வரைக்கும் இருக்கு. அப்ப இன்னைக்கு இதோட மதிப்பு கூட்டிட்டு போகுது. இன்னைக்கு சில பேஸ்ட்ல என்ன பண்றாங்க, விளம்பரப்படுத்துறாங்க, மிஸ்வாக் இதுல சேர்த்திருக்கிறோம், மிஸ்வாக்கை இதுல சேர்த்திருக்கிறோம் சொல்லி விளம்பரப்படுத்தி இன்னைக்கு விற்பனைக்கிறது. இந்த மண்ணின் மரம், இந்த மண்ணுக்கு ஏத்த மரம், இந்த தமிழர்களுடைய வாழ்வியல்ல இரண்டரை கலந்த மரம், இந்த மரத்தை நாம இழந்துட்டோம். இதை மீண்டும் உருவாக்கம் செஞ்சு நம் இந்த மண்ணின் மைந்தர்களும் மற்ற உலக சமுதாய மக்களும் பயன்படுத்தணும். நன்றி.